கோயில்கள் தீ பிடிச்சது என்ன காரணம்? இதுதான் காரணம். இது மாதிரி கேடு கேட்க வழிபாடுகள் சரியில்லைன்னு அர்த்தம். நீ தெய்வத்தை நம்பலன்னா அர்த்தம். பொதுவாக சொல்கிறேங்க, நீ முன்ன சொல்லலை. அங்கே வழிபாட்டுக்கு போகிறவங்க தெய்வத்தை நம்புறதில்லை. ஒன்று இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற முறைப்பாடு நம்மளுக்கு கிடையாது. கோயிலுக்குள்ளவே சாராய கடை வச்சுருப்பான் சார். எந்த கோயிலில் தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இந்த கோயிலில் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் இல்லை நிரூபிக்கிறேன், இருக்குதுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். நிரூபிச்சுனே எனக்கு எந்த கோயிலில் வேணாலும், அது ஏசுநாத கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லா கோயிலாக இருந்தாலும் சரி, அட காளி கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, தெய்வம் இல்லை நான் நிரூபித்து காமிக்கிறேன், இருக்குதுன்னு அவங்களை நிரூபித்து காமிக்கிறேன். இல்லை நிரூபித்து காமிக்கிறான். நீ எப்படி தெய்வம் வரவில்லையே என்றால் தெய்வத்தின் குற்றமா? பக்தரின் குற்றம் தானே ராஜா. நம்மளுடைய வழிபாடு சரியில்லை என்றால் சொல்ல உனக்கு புரியுங்களா? தெய்வத்தின் குற்றமாக தெய்வத்தை வழிபடுறதுக்கு இதுதான் முரணு இருக்காங்க சிஸ்டம். யார் அந்த வழிபாடு சரியில்லை ராஜா சொல்கிறேன் நான். அந்த வழிபாட்டு முறைன்னா என்ன? வழிபாட்டு முறையில் இல்லைக்கா, அதுக்காக போய் கல் மேலே நின்று உட்காந்து நான் பாட்டு பாடிப்பேன். ஒருவனு ஒன்று படிச்சுட்டு அது தலைமுறை உட்காந்து நீ பீ பண்ணுறேன் அர்த்தம். காக்கா பீ பண்ணா பரவாயில்ல ராஜா. ஆரறிவு ஜீவியான நீயே, அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கக்கூடிய நீயே அதை நடந்துக்கிறீனாக்கா. மற்ற ஜீவனெல்லாம் எப்படி நடக்கும்?